ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்குன்னா இங்கே பாருங்கள் கல்லழகர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்தவொடனே யானையை பார்த்தோம். இங்கே பாருங்கள் யானை வேறு லெவலில் இருக்குது. நம்ம என்ட்ரியிலே வந்து இந்த யானையை பார்த்தோம், வேறு லெவலில் இருக்குது. பாருங்களேன் கொஞ்சம் பயமாக இருக்குது. யானையை பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? தும்பிக்கையை மடக்கி ஜாலியாக இட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? வந்தவொடனே சூப்பரான வியூ வந்து கிடச்சிது எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க பேர் 18 படி கருப்பசாமி கோவிலுக்கு வந்துட்டோம். அழகர் கோவில் இங்கே பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. ஜனத்தொகை வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள் பெரிய அருவாலாக இருக்குது. அங்கே போயிட்டு தான் பார்க்க போகிறோம். அங்கே பாருங்களேன் கிளைமேட் வந்து வேறு லெவலில் இருக்குது. என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக கருப்பசாமி கோவில் வேறு கட்டிகிட்ருக்காங்க. அதை அங்கே தான் போயிட்டுருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். யானை மறுபடியும் அப்படி போய் சுற்றிக்கின்னு இந்த பக்கம் வந்துச்சு. பாருங்களேன் யானை வந்துட்டுருக்கு பாருங்கள். வந்து ஏதோ கருப்பசாமி கோவில் இருக்கா இல்லை கோவிலுக்கு இப்போ வந்து போயிட்டுருக்கு யானை வந்து. இங்கே பாருங்களேன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இதான் 18 படி கருப்பர் கோவில். அங்கே பாருங்கள் போர்டு பார்த்தீங்களா? இங்கே வந்து நின்றுட்டுருக்கோம். இங்கே பாருங்கள் அருவாலாம் வந்து செலுத்திட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் பின்னே திரு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 18 படி குறிப்பு கோவில் அருவாலாம் அங்கே சாமிக்கு செலுத்திட்டுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த பக்கம் ஜனங்கள்லாம் போயிட்டு 18 படி கருப்பசாமி வந்து பார்த்துட்ருக்காங்க. பாருங்க வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா 18 படி கருப்பசாமி பார்த்துக்குங்க. நிறைய பேர் வந்து நேரில் பார்க்க முடியாது. சென்னையில் இருந்தால் ஃபுல்லாக சந்தானந்தான். அழகர் திருவிழா வேறு நடந்துச்சு, அதனால் ரொம்ப செலிப்ரேஷன்லாம் வேறு லெவலில் நடந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அழகர் கோவில் 18 படி கருப்பசாமி. இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.